Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்கலான் இருக்கோம். எல்லா கொரோனா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிருக்குது. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொண்டு போகணுங்கிற கன்ஃபியூஷன் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு ஈஸி ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு என்ன வேணும்ன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஆனியன், கோகோனட். நான் இன்றைக்கி தேங்காய் சாதம் தான் பண்ணி காமிக்க போகிறேன். நம்ம பழைய மாடலில் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் இந்த வெரைட்டி ரைஸ்னாலே ரைஸ் வந்து ரொம்ப ஒத்தையாக உதிரியாக இருக்கணும். அதனால் நான் தனியாக வடித்து வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வடித்து பண்ணிங்கன்னா நல்லா ஒத்தையாக உதிரியாக வரும். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரக பவுடர், வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, சால்ட். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தேங்காய் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நெய் ஆட் பண்ணுன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெயே ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகும் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னா அந்த ஆயில் வந்து நம்ம கையில் எல்லாம் தெரிக்காது. அதுக்காக வேண்டி நான் ரெண்டாவது ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வதங்கினதும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம காமனாக தேங்காய் சாதம் வைக்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண மாட்டோம். இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸும் கூட நீங்கள் பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட முந்திரி, அதுக்கப்புறம் இது நிலக்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பண்ண போகிறதே தேங்காய் சாதம் தான். இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் நல்லா வதங்கி வரணும். இதுக்கு தேங்காய் எண்ணெயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஆட் பண்ணாலும் தப்பில்லை, நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வதங்கினதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் சாதத்துக்கான தேங்காய் இதெல்லாமே ரெடி ஆகியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிட்டோம். இது கூட நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஜ், ஸ்கூல்லாம் குழந்தைங்க போகிறப்ப சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறதுக்கு இது ஈஸியான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் இப்போது இதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு வச்சு காமிக்கிறேன்.
ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய தேங்காய் சாதம் அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸுமே உங்களை வந்து ரீச் ஆகும். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் ரெகுலராக நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் வந்து உங்களுக்கு போடுறேன். என்னோடய வீடியோவை ரெகுலராக பாருங்கள். Thanks for watching this video.